அனைவருக்கும் வணக்கம் குருவி வீட்டுக்கு வந்தால் எந்த அளவுக்கு ஒரு நன்மைகள் ஏற்படுமோ அதை விட பல மடங்கு குருவி உங்கள் வீட்டில் கூடு கட்டினால் ஏற்படும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி நாம் ஒரு வீடு கட்டும்போது எந்த அளவுக்கு பல விஷயங்களை ஆராயிரோமோ அதே போல தான் பறவைகளும் ஒரு இடத்துல கூடு கட்டுச்சு அப்படின்னா பல விதமான விஷயங்களை யோசித்து தான் கூடு கட்டும் அப்படி உங்கள் வீட்டில் கூடு கட்டினால் என்ன பலன் அப்படி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அனைவருக்கும் வணக்கம் நாம் சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் நம்ம சமாளிச்சிட முடியும் அப்படி சந்தோஷம் தரக்கூடிய வீடியோக்களை கொண்ட ஒரு யூடியூப் சேனல் தான் ஹாப்பி வாசு அனைவரும் ஹாப்பி வாசுன்ற யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த சேனலுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு உங்கள் எல்லோரிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நாம் ஒரு இடத்துல வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டுடைய அமைப்பு வாஸ்து சரியாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம் எந்த திசையில் வந்து வாசுபடி வைக்கணும் அப்படின்னு பார்ப்போம் நீர் அதிகமாக கிடைக்கிறதா நமக்கு தேவையான அளவுக்கு பாதுகாப்பு இருக்கா போல் பல அம்சங்களை நல்லா ஆராய்ந்த பிறகு தான் அந்த இடத்துல நல்ல வலிமையான மூலப்பொருட்களை கொண்டு வீடு கட்டுவோம் நாம் அளவுக்கு வீடு கட்டும்போது அந்த வீட்டில் இன்னும் சில விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் தெய்வீக சக்தி நேர்மறையான ஆற்றல் அமைதி நிம்மதி வாழ்க்கையில் முன்னேற்றம் வளர்ச்சி செல்வம் இதெல்லாம் வேணும் அப்படின்வோம் ஆனால் இதெல்லாம் வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டில் வரும் ஆனால் வரவைக்க நம்ம தினமும் வந்து கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நேர்மறையான விஷயங்களை தரக்கூடிய பொருட்களை வீட்டில் வைத்திருக்க வேண்டும் இதெல்லாம் வீட்டில் இருக்குது இதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய சில அறிகுறிகள் வந்து நமக்கு தெரியும் பறவைகள் வீட்டுக்கு வந்தால் நேர்மறையான ஆற்றல் இருக்கிறது சில நேர்மறையான செடிகளை வீட்டில் வளர்க்க வேண்டும் அதே போல் பறவைகள் வீட்டில் கூடு கட்டினால் போல் பலன்கள் ஏற்படும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பறவைகள் வீட்டுக்குள் வந்தால் மகாலட்சுமியுடைய அம்சமும் தெய்வீக அம்சமும் நேர்மறையான ஆற்றல் நிறைந்திருக்கிறது என்று பொருள் அதே பறவை ஒரு வீட்டில் கூடு கட்டுது அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த வீட்டில் நேர்மறையான ஆற்றலும் தெய்வீக சக்தியும் நிறைந்திருக்கிறது என்று பாருங்கள் பறவை அதிகமான சென்சஸ் ஸ்கில் அதிகமாக இருக்கும் உணர்வு திறன் பறவைகளுக்கு உணர்வு திறன் அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துல வந்து பாதுகாப்பாக இருக்கா அந்த இடத்துல விஷ ஜந்துக்கள் இல்லாமல் இருக்கா அமைதியாக இருக்கிறதா நம்முடைய குஞ்சுகளுக்கு தேவையான பாதுகாப்பும் அது வளர்ந்து இந்த கூட்டு வீட்டு பறந்து செல்லும் வரை அந்த இடத்திற்கு தேவையான ஒரு பாதுகாப்பு அம்சம் இருக்கா அப்படின்னு நல்லா கூர்ந்து கவனிக்கும் பறவைகளுக்கு அந்த உணர்வு திறன் அதிகமாக இருக்கும் ஒரு வீட்டில் எதிர்மறையான ஆற்றல் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் பறவை வீட்டுக்குள்ளே வராது ஒரு வீட்டில் நேர்மறையான ஆற்றல் அதீதமாக இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் பறவைகள் வந்து கூடுகட்டும் பறவைகள் வீட்டில் கூடு கட்டினால் அந்த வீட்டில் நேர்மறையான ஆற்றல் அதிகமாக இருக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் தெய்வீக சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் வீட்டில் அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு அர்த்தம் வீட்டில் சண்டை சச்சரிவை ஏற்பட்டிருக்காது கலவரம் ஏற்பட்டிருக்காது சத்தம் வராது தேவையில்லாமல் சத்தம் வராது பயமுறுத்துகிற மாதிரி விஷயங்கள் இருக்காது தீய சக்திகள் தீய ஆன்மாக்கள் உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்காது பில்லி சூனியம் ஏமல் இதெல்லாம் வீட்டில் இருக்காது இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் பறவைகள் வீட்டில் கூடுகட்டும் இந்தளவுக்கு சக்தி வாய்ந்த தெய்வீக அம்சமும் மகாலட்சுமின் அம்சமும் புரிந்த பறவைகள் வீட்டில் கூடு கட்டினால் உங்கள் வீட்டில் அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று பொருள் எல்லோரும் கடவுள் கிட்ட வேண்டக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் காலத்துக்கு இதை அப்படியே நீடிச்சிருக்கணும் கடவுளே அருள் புரியுங்க அப்படின்னு வேண்டுவாங்க அந்த நிலை உங்கள் வீட்டில் தொடரப்போகிறது என்ற அர்த்தம் அதாவது நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீண்ட காலத்திற்கு இந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தொடர்கிறது தொடரப்போகிறது என்று பொருள் நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அந்த தொழிலில் நஷ்டம் என்பதே ஏற்படாது வீட்டில் பறவைகள் கூடு கட்டினால் ஒரு நேர்மறையான ஆற்றல் நிறைந்திருக்கும் ஒரு நேர்மறையான ஆற்றல் நிறைந்திருந்தால் உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் நல்லா தெளிவாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும் நீங்கள் போகின்ற பார்வை துல்லியமாக முன்னேற்றத்தை நோக்கி இருக்கும் அதனால் நீங்கள் செய்கின்ற தொழிலில் நஷ்டம் என்பதே ஏற்படாது நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன சிந்திக்கிறோம் என்ன பேசுகிறோம் அதை பொறுத்து தான் நம்ம செய்கின்ற செயலினுடைய பலன்கள் அமையும் வீட்டில் நேர்மறையான ஆற்றல் இருந்துச்சுன்னா உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் தெளிவாக இருக்கும் அதனால் நீங்கள் எடுக்கிற முடிவும் சரியாக இருக்கும் நீங்கள் செய்கின்ற தொழிலில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு ஆரோக்கியமான ஒரு உடல் அமைப்பு ஏற்படும் ஏதாவது நோய் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக அது சரியாயிடும் வீட்டில் சுத்தம் நல்ல நறுமணம் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்தில் மட்டும்தான் பறவைகள் கூடு கட்டும் வீட்டில் துர்நாற்றமும் எந்த நேரமும் இறைச்சலும் ஒரு கஷ்டம் தொல்லைகள் இருந்துச்சு அப்படின்னா மனவேதனை ஏற்படும் இந்த மனவேதனை நம்மளுக்கு நோய்களை உண்டாக்கும் ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு நோயில் இன்ஃபெக்ட் ஆகிருக்கீங்க சிக்கா இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் மேலும் உங்களுக்குள்ளே ஒரு பலவீனத்தை உண்டாக்கும் ஒரு பறவை உங்கள் வீட்டில் வந்து கூடு கட்டி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு எந்தவித உடல் உபாதைகள் ஏற்படாது நோய்கள் ஏற்படாது அப்படியே ஏற்பட்டு இருந்தாலும் மிக விரைவில் அது சரியாகும் இந்த அளவுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை நேர்மறையான ஆற்றல் ஒரு தெய்வீக சக்தி நிலைத்திற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக பறவை கூடு கட்டியிருக்கு இந்த சூழ்நிலையில் ஒரு குழந்தை பேர் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா எல்லோரும் வேண்டக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பத்திரமாக பத்து மாதம் அந்த குழந்தையை வயிற்றுள் வைத்து நல்ல பத்திரமாக வளர்த்து அதை ஈண்டெடுக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை இருக்கும் அது நல்ல முறையில் நிறைவேறும் ரொம்ப பயமாக இருப்பாங்க ஒவ்வொரு மாதமும் பயந்து பயந்து பக்குவமாக எப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு நல்லா யோசித்து பக்குவமாக கொண்டு போவாங்க அதனால் நீங்கள் எந்தவித பயமும் இல்லாமல் உங்கள் வீட்டில் குருவிகள் வந்தாலோ இல்லை கூடு கட்டினாலோ நிச்சயமாக சுகப்பிரசவத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குழந்தை பேர் நடக்கும் சில வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு விதமான பயம் அச்சம் கவலைகள் ஏற்படும் என்ன தான் அந்த வீடு பார்க்க ரொம்ப வசதியாகவும் வெளிச்சமாகவும் இருந்தாலும் ஒரு பய உணர்வு ஒரு அச்ச உணர்வு ஏற்படும் சில வீடுகளை நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கலாம் ஆனால் ஒரு பறவை வீட்டுக்குள் கூடு கட்டியிருந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணம் அந்த சிந்தனை சுத்தமாக இருக்காதுங்க நிச்சயமாக எதிர்மறையான விஷயங்கள் பில்லி சூனியங்கள் தீய ஆன்மாக்கள் இந்த பேய் சசன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் வீட்டில் இருக்கவே இருக்காது அந்த சென்ஸ் அந்த உணர்வு வந்து பறவைகளுக்கு நல்லா உணர முடியும் இந்த பூமியில் பூகம்பமோ சுனாமியோ வரும்போது பறவைகளுக்கு முதலில் தெரியும் அப்படின்னு அறிவியல் பூர்வமாக சொல்லியிருக்காங்க அதுபோல் உங்கள் வீட்டில் கெடுதலான ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா பறவைகளுக்கு தான் முதல்ல அது தெரியும் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து கூட அந்த பறவைகள் எடுத்துக்கொண்டு தன் உயிரை தியாகம் செய்து உங்களை காப்பாற்றும் தலைக்கு வந்தது தலைப்பாலோடு போனது அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் உங்களுக்கு வந்த ஆபத்து உங்கள் தலைக்கு மேல் இருக்கும் பறவை கூட்டிற்கு சென்று அந்த பறவையை தாக்கி அது தியாகம் செய்து உங்களை காப்பாற்றும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் பறவை வீட்டில் கூடு கட்டினால் ஏற்படும் அந்த பறவை கூடு கட்டிச்சே சார் நீண்ட நாட்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக கிடையாது அது ஒரு குறிப்பிட்ட வசந்த காலம் வரைக்கும் அதனுடைய குஞ்சுகள் வளர்ந்து பறக்கும் வரைக்கும் தான் அந்த வீட்டில் அது இருக்கும் அதன் பிறகு அந்த பறவை அந்த இடத்துலேருந்து கிளம்பிடும் அதன் பிறகு நீங்கள் அந்த கூட்டை கலைச்சிடலாம் இல்லைனா நினைவாக மாதிரி அதையும் கூட வச்சுருக்கலாம் எக்காரணத்து கொண்டும் பறவைகள் அந்த கூட்டில் இருக்கும்போது அந்த குஞ்சுகள் இருக்கும்போது அந்த கூட்டை கலைப்பது ஒரு மிகப்பெரிய பாவத்திற்கு சமம் நம்ம வீட்டை வாழ்கிற வீட்டை யாராவது இடித்தாலோ இல்லை நம்மளுடைய விருப்பம் இல்லாமல் நம்ம வெளியே துரத்துனாலோ எந்த அளவுக்கு ஒரு மனவேதனை நமக்கு இருக்கும் அந்த மனவேதனையை நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சாபம் அது செய்தவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதை விட பல மடங்கு பறவையின் கூட்டை அது இருக்கும்போதும் அது வாழும்போதும் கலைப்பதும் துரத்துவதற்கு சமம் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்றாங்க பறவை கூடு கட்டினால் வெளிநாட்டில் யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னு வச்சிங்களா அவங்க அங்கே நிம்மதியாக ஆரோக்கியமாக பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா உங்க வீட்டில் வந்து நிம்மதி ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் அர்த்தம் நமக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்கும் ஏதாவது விஷயம் நடக்க போதுன்னா முன்னாடியே நம்ம மனசுக்குள்ள ஒரு இன்டென்ஷன் சொல்லும் இது நடக்கும் இது நடக்கப்போகுது அப்படின்னு இந்த இன்டென்ஷனே வீட்டுக்குள்ளே ஒரு கலவரத்தையும் ஒரு மன நிம்மதி இல்லாமல் ஒரு சூழ்நிலையும் உருவாக்கும் உங்கள் இன்டென்ஷன் வந்து பாசிட்டிவாகவும் நேர்மறையான ஆற்றலை கொடுத்துக்கொண்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களை சுற்றி இருப்பவர்களும் உங்களை விட்டு தொலைதூரத்தில் இருப்பவர்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்க என்று தான் அர்த்தம் பறவை கூடு கட்டினால் வெளிநாட்டில் இருப்பவர்கள் மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் நான் ஏன் இப்போ இதை சொல்கிறேன்னா உக்ரைனில் வார் நடக்கும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ இங்கேருந்து அங்கே படிக்க சென்றவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ இதுபோல் பல குழப்பங்கள் பல கவலைகள் இருக்கும் அந்த எந்த ஒரு கவலையும் வேண்டாம் பறவை வீட்டில் கூடு கட்டினால் வெளிநாட்டில் வாழ்பவர்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக பத்திரமாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த நல்ல விஷயம் வெற்றிகரமாக முடியுமா அந்த விஷயத்தால் நம்மளுக்கு முன்னேற்றம் ஏற்படுமா இதுபோல் பல கவலைகள் இருந்தால் உங்கள் வீட்டில் பறவைகள் வந்திருந்தாலோ இல்லை கூடு கட்டினாலோ நம்பிக்கையுடன் அந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம் ஏன் அப்படின்னா அந்த விஷயத்தை வெற்றிகரமாக கொண்டு போய் முடிக்கக்கூடிய நேர்மறையான ஆற்றல் ஒரு தெளிவான எண்ணம் உங்கள் வீட்டிலும் உங்களுக்குள்ளேயும் வீட்டில் நிறைந்திருக்கு என்று ஒரு அறிகுறியாக தான் பறவை உங்கள் வீட்டில் கூடு கட்டியிருக்கு அப்படின்னு அர்த்தம் எந்த பறவை வீட்டில் கூடு கட்டினால் மிகவும் சிறப்பு அப்படின்னா வித பறவைகளும் வீட்டில் கூடு கட்டாது சில பறவைகள் மட்டும்தான் நம்ம வீட்டை தேர்ந்தெடுக்கும் அப்படி உங்கள் வீட்டில் தேர்ந்தெடுத்து கூடு கட்டினால் உங்கள் வீட்டில் மிகவும் மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் தோட்டத்தில் தங்கமாக மாறிடும் அப்படின்னு நான் சொல்ல வரல உங்கள் வீட்டில் தெய்வீக சக்தி நேர்மறையான ஆற்றல் தீய விஷ ஜந்துக்கள் பாம்பு தேளு பூரா இது போல் விஷயங்கள் எதுவும் வீட்டில் இல்லைன்னு அர்த்தம் பறவைகள் வந்து ஒரு இடத்துல கூடு கட்டிச்சின்னு வச்சிக்கலேன் ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடத்துல தான் கூடு கட்டும் அப்படி அந்த பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கா இல்லையா நல்லா ஆராய்ந்த பிறகு தான் உங்கள் வீட்டில் கூடு கட்டும் அப்படி கூடு கட்டிச்சின்னா நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம் நம்ம வீட்டில் விஷ ஜந்துக்கள் எதுவுமே கிடையாது தீய சக்திகள் தீய ஆன்மாக்கள் எதுவுமே கிடையாது நம்மளுக்கு யாரும் பில்லி சூனியம் வைக்கலை நம்ம வீட்டு மேலே கந்திஷ்டி பொறாமை எண்ணங்கள் எதுவும் கிடையாது நம்ம வீட்டில் தெய்வீக சக்தி நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் துணிந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கலாம் கான்ஃபிடண்ட்டாக ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக முடிவெடுக்கலாம் ஒரு திருமணத்துக்கு முடிவெடுக்கலாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் வெளிநாட்டுக்கு போய் படிக்க போகிறான் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்க போகிறீங்களா அப்படின்னு முடிவெடுக்கலாம் ஒரு நோய்க்கு ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக நம்பிக்கையுடன் பண்ணலாம் நீங்கள் எடுக்க போகிற முடிவுக்கு ஒரு தெளிவான எண்ணத்தையும் ஒரு அமைதியான ஒரு மனதையும் ஒரு கான்ஃபிடண்ட்டான ஒரு தன்னம்பிக்கையான ஒரு விஷயத்தையும் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி தான் பறவை உங்கள் வீட்டில் கூடு கட்டினால் நல்லது அதுவாக வந்து தானாக கூடு கட்டினால் மிகவும் மிகவும் நல்லது அதிர்ஷ்டம் அப்படின்னு வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் பறவைகள் கூடு கட்டியிருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் நிறைய முறை பறவைகள் கூடு கட்டியிருக்கு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த கூட்டிலிருந்து அந்த பறவைகள் பறந்து அடுத்த இடத்துக்கு போயிடும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாகவும் ஒரு உற்சாகத்தையும் தரக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்